ஹலோ, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒர்க் அவுட் ரொட்டீன் எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண போகிற விஷயம் வாக்கிங் அண்டு ஜாகிங். நான் எப்போவுமே வாக்கிங் அண்டு ஜாகிங் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவேன். கொஞ்சம் நேரம் நடப்பேன், கொஞ்சம் நேரம் ஜாக் பண்ணுவேன். நான் மேக்ஸிமம் வாக்கிங் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரீசன் எங்கள் ஏரியாவில் நாய்ங்க தொல்லை ஜாஸ்தி. வெயிட் லாஸுக்கு ஆசைப்பட்டு நாய்ங்க கிட்ட கடி வாங்க முடியாது. என்ன மாதிரியே நீங்களும் நினச்சிங்கன்னா வீட்லேயே ஒரு ஹாஃப் அன் அவர் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணலாம். வாக்கிங் பண்ணுறப்போ மேக்ஸிமம் மெதுவாக நடப்போம். ஜாகிங் போகிறதுக்கு நிறைய பேர் ஷையாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபுல் பாடி ஹாஃப் அன் அவர் ஒர்க் அவுட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பிபாஷா பாசுவோட ஃபுல் பாடி ஒர்க் அவுட் வீடியோ, நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வந்ததும் ரெஸ்ட் இருக்காமல் உங்கள் வீட்டு ஸ்டெப்ஸில் ஒரு 10 times ஏறி இறங்கணும். நடுவில் கேப் விடக்கூடாது. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, நான் தான் டெய்லி காய்கறி வாங்க பால் வாங்கன்னு ஏறி இறங்கிட்டு இருக்கேனே, நீங்கள் கேட்டிங்கன்னா அது வேறு இது வேறு. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் ஒன் டேயில் என்ன ஒர்க் அவுட் பண்ணீங்க அண்ட் கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணிங்களான்ட்டு மந்த்லி கேலண்டரில் நோட் பண்ணி வைங்க. இது ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சாலும் மந்த் எண்டில் கேலண்டர் ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணி வச்சதை பார்க்கும்போது இவ்வளோ நாள் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோமான்னு தோணும். இந்த கேலண்டரில் டெய்லி நோட் பண்ணுறதுக்காகவே நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுவீங்க. வீக்லி ஒன்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், செம்ம எஃபெக்டிவாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே பண்ணிட்டு நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கேலண்டரில் நோட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். அண்ட் டேயே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இதுக்காகவே நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் டயட் இல்லைனா வெயிட் லாஸ் ஆகாது. உங்களுக்கு வெயிட் லாஸ் வேண்டாம், ஜஸ்ட் வெயிட் மெயின்டைன் பண்ணால் போடும்னா நீங்கள் டயட் ஃபாலோ பண்ண வேண்டாம். பட் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு டயட் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரே வீட்டில் இருப்பீங்க தவிர வெயிட் லாஸுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா தான். ஸோ கலோரி டெஃபிசியட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்னோட கலோரிக்குள்ளே என்னென்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இதை நான் ஏன் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறேன்னா, நான் ஒரு காலத்தில் 2 hours ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ண டயரில் செம்மையாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ இருந்த என் மெச்சூரிட்டிக்கு டயட் பற்றினா வேல்யூ தெரியல. ஸோ என் லைஃப்பில் நான் 1.5 வருஷம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நான் ஒரு 1 month வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா 2 kg ரெடியூஸ் பண்ணணுன்ற என்னோட ட்ரீம் ஈஸியாக ரீச் பண்ணியிருப்பேன். ஸோ மக்களே, கப்பு முக்கியம் பிகில்ன்ற மாதிரி டயட் ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபைனலாக ஒரு டம்பிள்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதை விட நம்ம பாடியை டோன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு டம்பிள் இருந்தால் நம்ம பைசப், ட்ரைசப், ஸ்குவாட்டுன்னு எல்லாமே இந்த ஒன்றை வச்சே பண்ணிடலாம். நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம், நீங்களும் அவங்களும் சேம் வெயிட்டில் தான் இருப்பீங்க. பட் பார்க்க நம்ம கொஞ்சம் பப்ளியாக, அவங்க கொஞ்சம் டோனுடாக இருப்பாங்க. அதுக்கு மெயின் ரீசன் இந்த வெயிட் லிஃப்டிங் தான். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சும்மா இந்த ஹாட் வாட்டரில் ஃப்ளேவர் ஆட் பண்ணி குடிக்கிறதுனாலையோ இல்லை இடுப்பில் இறுக்கமாக டவல் கட்டிட்டு சுற்றுறனாலையோ வெயிட் குறையணும்னு நினச்சி தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.